கோவை மாவட்டம் நவகரை அருகே ரயில் மோதி மூன்று யானைகள் உயிரிழந்த நிலையில் அவற்றுக்கு உடற்கூறு ஆய்வு நடக்க உள்ளது. அங்கிருந்து நம்முடைய மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி கூடுதல் தகவல்களை தர இணைந்திருக்கிறார். குருசாமி, இப்போ மூன்று யானைகள் உயிரிழந்திருக்கின்றன, இதற்கு என்ன காரணம்? கோவையை அடுத்த நவகரை பகுதியில் இந்த மூன்று யானைகள் தற்போது ரயில் மோதி உயிரிழந்திருக்கின்றன. நாம் தற்போது நவகரை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் வழக்கமாக ரயில் மிக வனப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதால் இந்த பகுதியில் ரயில்களினுடைய வேகம் 45 கிலோமீட்டர் வேகத்தில்தான் இரவு நேரத்தில் இயக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக இருக்கிறது. ஏனெனில் கடந்த 30 ஆண்டுகளில் இந்த ரயில் வழித்தடத்தில் மட்டும் சுமார் 30க்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. எனவே இந்த பகுதியை பொறுத்தவரை மிக குறைவான வேகத்திலேயே ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக இருக்கிறது. இன்னும் நேற்றைய தினம் இந்த பகுதியில் வந்த ரயில் மங்களூரிலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்த ரயில் மோதியதில் மூன்று யானைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றன. அவற்றில் ஒரு யானை மக்னா யானை, மற்ற இரண்டு பெண் யானைகள். இந்த மூன்று யானைகளும் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரவு நேரத்திலேயே வனத்துறையினரும் ரயில்வே துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து நேரடியாக கள ஆய்வு மேற்கொண்டு வந்தார்கள். இந்நிலையில் தற்போது யானையை பிரேத பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகளானது துவங்கியிருக்கிறது. தற்போது வனத்துறை அதிகாரிகளும் ரயில்வே துறை அதிகாரிகளும் தற்போது வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் யானைக்கு பிரேத பரிசோதனை செய்வதற்கான பணிகளானது துவங்க இருக்கிறது. தற்போது தொடர்ச்சியாக இந்த ட்ராக்கை பொறுத்தவரை, ரயில் பாதையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக யானைகள் உயிரிழக்கக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியை பொறுத்தவரை கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மூன்று யானைகள் இந்த பகுதியில் உயர்ந்திருக்கக்கூடிய சம்பவம் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். ஆனால் இங்கே எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அடிக்கடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறீங்க? 8:50 இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு தெரியுது. 8:50 அடி விட்டது இந்த மாதிரி ஆயிருக்கும். வேறு என்னென்னா, இதில் போன்றப்போ ஒரு யானை அங்கே அடிபட்டுச்சுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில் இருந்து மெதுவாக ஓட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்க ஸ்பீடாக தான் போயிருப்பாங்கன்னு தெரியுது. அதனால தான் இப்படி அடிச்சிருக்கு. ஒரே நேரத்தில் மூணு யானைகள் இதுக்கு முன்னாடி எப்போ இறந்துருக்கு? வனத்துறைகள் என்ன மாதிரி நடவடிக்கை? ஒரு யானை மட்டும் அங்கே அந்த சென்டரில் சிக்கி இறந்துருக்கு. 4 வருஷம் முன்னாடி அங்கே ஒரு யானை ஒன்று இறந்து அங்கேயும் இதாகிடுச்சிங்க ஆக்சிடென்ட். அப்புறம் அதுக்கு முன்னாடி அது கிழக்கோட்டில் ஒரு யானை ஒன்று அடிபட்டு அதுவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேரளா டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எதிர்த்து பார்த்து நடவடிக்கை இந்த ஆணையில் வந்து கட்டுப்படுத்த பண்ணணும். அவ்வளோதான். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த யானைகளுடைய உயிரிழப்பை இனிமேலும் தொடராத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டுதோறும் யானைகள் தொடர்ச்சியாக இந்த ரயில்வே டிராக்கில் தொடர்ச்சியாக அடிபட்டு உயிரிழப்பு என்பது தொடர்கதையாக இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் அவை பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அதே வேளையில் ஒரு கூடுதலாக இவற்றில் கவனம் செலுத்தி யானைகள் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரேத பரிசோதனைகள் துவங்க இருக்கின்றன. பிரேத பரிசோதனைகளுக்கு பின்னர் யானைகளை இதே பகுதியில் அவற்றை எரிவிட்டுவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குருசாமி, இப்போ அந்த குறிப்பிட்ட பகுதியில் குறைவான வேகத்தில் தான் ரயில்களை இயக்கணும் அப்படின்ற ஒரு விதிகள் இருக்கு அப்படின்னா, அது குறித்த அவேர்னஸ் வந்து அந்த ரயில் ஓட்டுநர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கா? அப்படி வழங்கப்பட்டும் இப்படி வேகமாக சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட ஓட்டுநர் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படுமா? கண்டிப்பாக இந்த இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக மண்டல வனப்பாதுகாவலர் ராமசுப்ரமணியம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விபத்தை ஏற்படுத்திய இன்ஜின் தற்போது வனத்துறை வசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு விபத்து நடந்த பின்னர் அந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த ரயில் இன்ஜினை தனியாக பறிமுதல் செய்த பின்னர் வேறொரு மாற்று இன்ஜின் மூலம் பயணிகள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இதனிடையே அந்த ரயில் ஓட்டுநர் மற்றும் ஓட்டுநர்கள் 2 பேரை தற்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். நிர்ணயித்த வேகத்தை விட அதிகமான வேகத்தில் சென்றிருப்பது உறுதியானால் அவர்கள் மீது கண்டிப்பாக வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வன பாதுகாவலர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையுடைய முடிவிலேயே இவர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்படுமா அல்லது வேறு ஏதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பது குறித்து தெரிய வரும். அதே வேளையில்
அந்த 45 கிலோமீட்டர் பகலில் 65 கிலோமீட்டர் வேகம், இரவில் 45 கிலோமீட்டர் வேகம் என நிர்ணயிக்கப்பட்டிருப்பது, அதை சரியாக ஓட்டுநர்கள் கடைபிடிக்கிறார்களா என்பது குறித்தும் ரயில்வே துறை நிர்வாகமும் தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய உத்தரவினை மீறி இருப்பது தெரிய வந்தால் ரயில் ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3 யானைகள் ஒரே நேரத்தில் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றன. இதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வரும் காலங்களில் இப்படி நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கையும் அவசியம் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதுகுறித்து உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குருசாமி.